ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைனில் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். www.gst.gov.in வெப்சைட்டை விசிட் பண்ணுங்க. டாப்ல சர்வர்ஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷனை சூஸ் பண்ணி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. இந்த பேஜ்ல உங்களோட டைப், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பிஸ்னஸ் லீகல் நேம், பேன், இமெயில், மொபைல் போன்ற டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. உங்களோட மொபைலுக்கோ இமெயிலுக்கோ ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இந்த பேஜ்ல உங்களோட டிஆர்என் நம்பர் டிஸ்பிளே ஆகும். அந்த டிஆர்என் நம்பரை நோட் பண்ணுங்க. ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல டிஆர்என் நம்பரையும் கேப்சாவையும் என்டர் பண்ணுங்க. ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. இந்த டேஷ்போர்டில் ரைட்டில் எடிட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த பிஸ்னஸ் டீடைல்ஸ் பேஜில் உங்களோட ட்ரேட் நேம், பிஸ்னஸ் கான்ஸ்டிடியூஷன், ஸ்டேட், செக்டார், கமன்ஸ்மெண்ட் டேட் போன்ற டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. சர்டிஃபிகேட் ஆஃப் என்கார்பரேஷன் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இந்த ப்ரமோட்டர்ஸ் ஆர் பார்ட்னர்ஸ் பேஜில் அவங்களோட நேம், மொபைல் நம்பர், ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் டீடைல்ஸ் போன்ற டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணுங்க. உங்களோட சிக்னேட்டரி ஆத்தரைஸ்டா இருந்தா எஸ்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இந்த ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரி பேஜில் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன், அட்ரஸ் போன்ற டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. லெட்டர் ஆஃப் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் பேஜில் உங்களோட டைப், ஐடி நம்பர், நேம், பேன், ஃபோன் நம்பர் போன்ற டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் டேப்ல உங்க பிஸ்னஸ் அட்ரஸ், பிஸ்னஸ் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போன்ற தகவல்களை என்டர் பண்ணுங்க. நேச்சர் ஆஃப் பொசிஷன் ஆஃப் பிரிமிசஸ்ல உங்களோட எலக்ட்ரிக் பில் மற்றும் ரெண்டல் அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. உங்க பிஸ்னஸ்க்கு அடிஷ்னல் பிளேஸை ஆட் பண்ணணும்னா பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் டேப்ல அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பேஜில் குட்ஸில் கமாடிட்டியை மென்ஷன் பண்ணுங்க. உங்களோட HSN கோட் ஆர் நேமை டைப் பண்ணால் உங்களோட லிஸ்ட் ஆஃப் குட்ஸ் டிஸ்பிளே ஆகிடும். உங்களுக்கு தேவையான குட்ஸை செலக்ட் பண்ணுங்க. டாப்ல சர்வீசஸை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கான சர்வீசஸை சூஸ் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. அடுத்த ஸ்டேட் ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் டேப்ல எம்ப்ளாயர் கோட் நம்பர், ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட் நம்பர் போன்ற டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. சேவ் அண்ட் கண்டினியூவை கிளிக் பண்ணுங்க. இந்த வெரிஃபிகேஷன் பேஜில் உங்களோட ஆத்தரைஸ்டு சிக்னேட்டரியோட நேம், பிளேஸ் போன்ற டீடைல்ஸை என்டர் பண்ணுங்க. சப்மிட் வித் DSE ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்கள் மொபைல் அண்ட் இமெயிலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுங்க. இது மூலமாக உங்களோட GST நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக GST ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா www.IndiaFilings.com விசிட் பண்ணுங்க. 24/7 பிஸ்னஸ் எக்ஸ்பர்ட்ஸோட அட்வைஸோட நீங்கள் ஈஸியாக GST ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம்.